ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய இரண்டு முக்கியமான படங்கள் பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு சில வீடுகள்ல பூஜை அறையில நிறைய படங்களை வச்சிருப்பாங்க. எந்தெந்த கோயில்களுக்கெல்லாம் போறாங்களோ அந்த கோயில்கள்ல இருந்து படங்களை வாங்கிட்டு வந்து பூஜை அறை ஃபுல்லா நிறைச்சு வச்சிடுவாங்க. இதனால தவறு எதுவும் கிடையாது, அதை சரியான முறையில நம்ம பராமரிக்க வேண்டும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல சின்ன சின்ன படங்கள் கொடுப்பாங்க, அதை கூட விட்டு வைக்காம கொண்டு வந்து பூஜை அறையில வச்சிருவாங்க. அதனால பூஜை அறை ஃபுல்லாவே படங்களால நிறைந்திருக்கும். இப்படி இருக்கிறது தவறு கிடையாது, ஆனா நம்ம வீட்டுல மிக முக்கியமாக இருக்க வேண்டிய படங்களை வைக்காம தவற விட்டுருவாங்க. ஒரு பூஜை அறை அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல இந்த இரண்டு படங்களும் இருக்க வேண்டும். என்ன படம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவபெருமான் குடும்பம் சகிதமாக இருக்கக்கூடிய படத்தை வைப்பது மிக மிக அவசியமானது. ஒரு பூஜை அறையில நீங்க எத்தனை படங்கள் வைத்தாலும் இந்த படங்கள் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். இந்த படங்கள் இல்ல அப்படின்னு சொன்னா அது பூஜை அறை, அது வந்து ஒரு லட்சுமி கடாச்சத்தையே பெறாது. அதனால இந்த இரண்டு படங்கள்ல முதல் படம் சிவபெருமான் குடும்பம் சகிதமாக இருக்கக்கூடிய படம். இந்த படமானது எந்த பூஜை அறையில இருக்கின்றதோ அந்த வீட்டுல வாஸ்து தோஷம் என்பது இருக்காது. ஒரு சில வீடுகள்ல வாஸ்து பார்க்காம வீடு கட்டிடுவாங்க, அதனால பலவிதமான சங்கடங்களும் பிரச்சனைகளும் அந்த வீட்டுல இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த வீட்டுல வாஸ்து தோஷம் இருக்குது அப்படின்னு தெரிய வந்தாலே உடனே ஓடி போய் இந்த படத்தை வாங்கிட்டு வந்து கிழக்கு நோக்கி இந்த படத்தை வைத்து விடுங்கள். அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாஸ்து தோஷம் இருந்தாலும் உடனே நீங்கிவிடும். சிவன், பார்வதி, முருகக்கடவுள், விநாயகர் இவர்கள் நான்கு பேரும் குடும்பமாக இருக்கக்கூடிய இந்த படத்தை வாங்கிட்டு வந்து கிழக்கு முகமாக கிழக்கு நோக்கி நம்ம இந்த படத்தை மாட்ட வேண்டும். அது பூஜை அறையிலேயே கிழக்கு நோக்கி நீங்க மாட்டினீங்கனாவே அந்த வாஸ்து தோஷ குறைபாடு என்பது உடனே நீங்கிவிடும். அடுத்தது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கணவன் மனைவி குடும்பம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்வார்கள். ஏன்னா அந்த படத்துல பாத்தீங்கன்னா குடும்பமாக ஒற்றுமையாக அனைவருமே இருப்பார்கள். அந்த படத்தை நம்ம வணங்கும் பொழுது அதே போல ஒற்றுமை நம் வீட்டிலும் இருக்கும். அதனால மிக முக்கியமாக சிவனுடைய குடும்ப படத்தை நம்ம வீட்டுல மாட்ட வேண்டும். அடுத்து மிக முக்கியமான படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து கடவுள்கள் ஒரே படத்துல இருப்பாங்க. லக்ஷ்மி தாயார், பெருமாள், முருகக்கடவுள், விநாயகர், சரஸ்வதி இவங்க ஐவருமே ஒரே போட்டோல இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய படத்தை வாங்கி மாட்டுங்கள். முழுமுதற் கடவுளான விநாயகர் பெருமான் கண்டிப்பாக நம்ம வீட்டுல இருக்க வேண்டும். நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியவர் முருகக்கடவுள், ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் முருகக்கடவுள். அதனால அவருடைய படம் இருக்க வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா முருகக்கடவுள் முருகன் வீரத்தை கொடுப்பவர். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகல கடன் தொல்லை தீர, குடும்பத்துல குழந்தை பாக்கியம் ஏற்பட, வெகு நாட்களாக குழந்தை இல்லாதவர்கள் முருகக்கடவுளை வழிபட்டு வந்தால் அந்த முருகனை போன்றே அழகான ஆண் குழந்தை பிறக்கும். அதனால முருகக்கடவுளுடைய படம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். சரஸ்வதி தாயார் வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கல்வியை வழங்கக்கூடியவர், அதனால அவருடைய படம் நம்ம வீட்டுல இருக்க வேண்டும். லக்ஷ்மி தாயாரும் பெருமாளையும் நம்ம கண்டிப்பாக வைக்க வேண்டும். ஏன்னா அவர்கள் எந்த இடத்துல இருக்கின்றார்களோ அந்த இடத்துல செல்வ செழிப்பானது உயரும். ஒரு குடும்பம் செல்வ செழிப்போடு பண பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் லக்ஷ்மி தாயாரும் பெருமாளும் இருக்கக்கூடிய படம். இந்த ஐவரும் ஒரு பூஜை அறையில இருந்தாலே அந்த வீடு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த வீடாக, செல்வம் செழிப்பு நிறைந்த வீடாக, பிரச்சனைகள் இல்லாத வீடாக, கல்வி அறிவில் சிறந்த விளங்கக்கூடிய வீடாக அந்த வீடானது அமையும். அதனால நீங்க எத்தனை படங்கள் வைத்திருந்தாலும் இந்த இரண்டு படங்களும் கண்டிப்பாக உங்க பூஜை அறையில இடம்பெற வேண்டும். இந்த இரண்டு படங்கள் இல்லாமல் மற்ற படங்களை நீங்கள் வைத்து வழிபடுவது சரியான முறை கிடையாது. அதனால நீங்க இந்த இரண்டு படங்களையும் கண்டிப்பாக வைத்து வழிபடுங்கள். இல்லைங்க, என்கிட்ட நிறைய படங்கள் இருக்கு, நான் ரொம்ப வந்துட்டு பூஜை அறைய சின்னதாக்க விரும்புறேன், ரொம்ப எளிமையாக நான் பூஜை செய்ய விரும்புறேன் அப்படின்னா நீங்க இருக்கக்கூடிய எல்லா படங்களையுமே எடுத்துவிட்டு இந்த இரண்டு படங்களை மட்டுமே வைத்து வழிபடலாம்.
அடுத்து உங்களுடைய குலதெய்வத்திற்குண்டான படம் இருந்துச்சுன்னா வைக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க ஏற்றக்கூடிய காமாட்சி விளக்கே உங்களுடைய குலதெய்வத்தோட அருளை உங்களுக்கு கொடுக்கும். அதனால எப்பொழுதுமே பூஜை அறைய மிக எளிமையான முறையில வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இறை அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை அறையில சுவாமி படங்கள் நிறைஞ்சு இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல தெய்வமானது தங்கும் அப்படின்ற ஒரு தவறான கருத்தை மனதுல வச்சிருக்கிறாங்க. அப்படி கிடையாது, பூஜை அறையானது தூய்மையாகவும் அதுல வழிபடக்கூடிய நம்ம வழிமுறைகள் சரியானதாகவும் இருந்ததுன்னா அந்த பூஜை அறையிலிருந்து வரக்கூடிய நல்ல அதிர்வுகள் நம்மை மிக விரைவாக வந்து சேரும். அதனால கிடைக்கக்கூடிய படங்களை எல்லாத்தையுமே கொண்டு வந்து பூஜை அறையில வச்சுட்டு கஷ்டப்படாம அதை சுத்தப்படுத்தாம நம்ம வைத்து வழிபடுவதை விட நீட்டா ரெண்டே ரெண்டு படத்தை மட்டும் வச்சு வழிபடுங்கள். கண்டிப்பாக அனைத்து கடவுள்களுடைய அருளும் ஆசியும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.